ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட மார்னிங் ருட்டீன், அதாவது 9:00 1:00 வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் 9:00 பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் இருந்தாங்க. சின்ன பொண்ணு வந்து ஓட்ஸ் கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். பெரிய பொண்ணுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் வேணும்னா, என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பாயில்டு ஸ்வீட் பொட்டேட்டோ கூட கிவி பொமக்ரானட் சால்ட் பெப்பர் சேர்த்துப்பேன். ஓட்ஸ் வந்து 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி லேசாக ஆறுனதுக்கப்புறமா மோர் சேர்த்துக்க போகிறேன். இதே இது நீங்கள் ஓட்ஸில் வந்து நல்லா வேக வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரூட்ஸ் கலந்தும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்துருச்சு. அதோட குழந்தை வந்து கொஞ்சம் சூடாக தான் குடிப்பா, அதனால் நான் வந்து பாதி சூடு இருக்கும்போதே வந்து மோர் கலந்துடுறேன். நீங்கள் இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஓட்ஸ் வந்து வேக வச்சுட்டு பால் ஃப்ரூட்ஸ் ஹனி சேர்த்தும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பிள்ளைங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கிற பிரேக் டைத்தில் வந்து அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்குவாங்க. ஸோ பாப்பாவங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும்போதே பக்கத்தில் வந்து நான் கீரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பொரியலுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காயும் மணத்தக்காளி கீரை, அதாவது கரிஞ்சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. கீரை வாங்கி 2 நாள் ஆனதுனால ரொம்ப வாடின மாதிரி இருந்தது. கீரை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு 5 நிமிஷம் வைக்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. கீரை வந்து வாடி இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் அலசி வச்சுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க. அதோட இந்த வீக்கெண்டு வந்து மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே வாங்கியாச்சு. அதையும் இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்க. எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட இன்றைக்கி வந்து இந்த கீரையும் அவரைக்காய் பொரியலும் என்னோடய மெத்தடில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். தேங்காய், மிளகாய் வத்தல், கீரையை பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அவரைக்காய் பொரியலுக்கு வந்து 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, சாம்பார் பொடி எடுத்து வச்சாச்சு. கீரை வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து அவரைக்காயை கட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கீரையினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் வந்து நிறையா போட்டால் தான் இந்த கீரையினுடைய கசப்புத்தன்மை வந்து குறைவாக தெரியும். மிளகாவத்தில் இருக்க விதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு சரிசமமாக நம்ம வந்து தேங்காய் பூ எடுத்துக்கணும். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், அதே மாதிரி உப்பும் முதல்லையே சேர்த்த வேண்டாம். கீரை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே வத்திரும், அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துனா போதும். கீரை வேகட்டும், அதுக்கெல்லாம் நம்ம அவரைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவரைக்காய் சைடில் கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நார் வரும், அந்த நாரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம காயை கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அவரைக்காயில் முத்தல் காய்களை பயன்படுத்தாதீங்க, நல்லா பிஞ்சாக இருக்கக்கூடிய காயை வந்து பயன்படுத்துங்க. சீக்கிரமாக வந்து வெந்துடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் பொடி போட்டு பண்ணுறதுனால. இப்படி மொத்தமாக நரம்பு எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். இந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கீரையை பார்த்துட்டு வந்துடலாங்க. கீரை பாருங்கள் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டால் தான் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அதிகமாகிரும். கீரை வந்து நல்லா வதங்கி பச்சை வாசனெல்லாம் நீங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூவை துருவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் கீரை வேகிறதுக்குள்ளேயே நான் வந்து அவரைக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக டேஸ்டான மணத்தக்காளி கீரை பொரியல் வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியலுக்கும் வந்து வெங்காயம் காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் நான் வந்து ரைஸ் வச்சுட்டேன். அவரைக்காயும் தாளிக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ரசம் குழம்பு எதுவும் பண்ணலைங்க. இதுவே வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு தயிர் வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் 2 பொரியலாக பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது அவங்களுடைய ஸ்கூலில். ஸோ ரிஹர்சல் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து ஆன்லைன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நானும் வந்து அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அவள் கூடயே இருக்கணும். அதனால் வந்து இல்லைனாலும் பொதுவாகவே வீக் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஐட்டம்னு வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அவரைக்காயை சேர்த்துக்கலாம். அவரைக்காய்க்கு வந்து சாம்பார் பொடி போட்டு பண்ணோம் அப்படின்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அவரைக்காய் வந்து உங்களுக்கு செஞ்சதுக்கப்புறமா அந்தளவுக்கு குறையாது. முட்டைக்கோசு கீரை எல்லாமே வந்து பாதிக்கும் குறைவாக குறைஞ்சிரும் நம்ம பண்ணதுக்கப்புறமா.
அவரைக்காய் வந்து வேகிறதுக்குள்ளே இந்த வாரம் வந்து கடைக்கு போயிட்டு வந்தாலும் சுகர் வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீமியம் ப்ரௌன் சுகர்னு கிடைக்கும், அன்ரிஃபைன்ட் சுகர்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்காது, நம்மளுடைய நாட்டு சக்கரை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒயிட் சுகரை விட இனிப்பு குறைவாக இருக்கும். அது கூட மிளகு சீரகம் எல்லாமே வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாமே நம்ம வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ ரீஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பாக்கெட்டில் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் வந்து அதுக்குன்னே தனியாக வந்து கிளிப்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அந்த கிளிப்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து சீல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பூச்சி எதுவும் போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து கிடைக்கும். இதுலேயே வந்து ரெண்டு மூணு சைஸில் வந்து இந்த கிளிப்ஸ் கிடைக்கும், சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் காய் வந்து வெந்துருச்சு, நம்ம தேங்காய் பூ தூவி இறக்கிடலாம். அவரைக்காயும் சீக்கிரம் வெந்துடும். நான் தண்ணி எதுவுமே வந்து சேர்த்தலை காய் வேக வைக்கிறதுக்கு, அதில் இருக்க தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும். பொதுவாக காய்கறி எல்லாமே வந்து நம்ம வதக்கும்போது அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா காயோட டேஸ்ட்டே குறைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம வாங்கி வச்சிருந்தா மிளகையும் சீரகத்தையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் மிளகு சீரகம் வந்து அதிகமாக வாங்கிட்டு வந்தேன் எதுக்காக அப்படின்னா பொடி அரைச்சி நம்ம வந்து வீட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பொடியெல்லாம் காலி ஆயிடுச்சுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். நம்மளோட பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம் தயிர் இவ்வளோதாங்க எங்களுடைய லஞ்சுக்கான ரெசிபி. அது கூட கொஞ்சமாக எக் பண்ணிக்கலாமே. ஸோ எனக்கு வந்து நான் டீ எடுத்துக்கிட்டேன், லெமனும் மின்ட்டு கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸோ அவளுக்கு திரும்பவும் கிளாஸ் இருந்ததுனால நம்ம டீ வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக டீ வந்து அதிகம் குடிக்க மாட்டேன், ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால நான் வந்து எடுத்துக்கிறேன். இது தாங்க வந்து எங்களுடைய லன்ச் இன்னைக்கு. லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து டைம் கிடச்சிது நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறக்காக. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதில் டிஷ்யூ போட்டுட்டு பேட்ச் பேட்சாக வந்து டிஷ்யூ வச்சு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகாய் எல்லாமே வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும். நான் இன்றைக்கி வந்து எதுவுமே வந்து கழுகாமல் தான் ஸ்டோர் பண்ணுறேன், சமைக்கும் பொழுது கழுகிக்கலான்னு. சப்போஸ் நீங்கள் கழுகுனீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா தலைகள் வந்து நடுவில் வந்து அழுகி போன மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து கழுகி வச்சிங்க அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணிட்டு வைங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது வந்து கழுகிக்கலாம். நல்லா இருக்கக்கூடிய தலைகள் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். தண்டு எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரசத்துக்கு வந்து தண்டு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த மணம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கட்டு கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா திரும்பவும் டிஷ்யூ போட்டுட்டு அடுத்த கட்டு போட்டுக்கிறேன். அப்போ வந்து ஒரு கட்டு தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த கட்டு வந்து எடுத்துக்கலாம். சுத்தமாக வந்து ட்ரையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். அதுக்காக தான் நம்ம வந்து நடுவில் நடுவில் வந்து டிஷ்யூ போட்டுக்கிறோம். டிஷ்யூ வந்து ஈரமாகி இருந்தது அப்படின்னா நம்ம டிஷ்யூவை கூட மாற்றிக்கலாம். இப்போ வந்து ரெண்டு கட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பொதுவாக கொத்தமல்லி வந்து அதிக யூசேஜ் இருக்கும், அதனால தான் நான் வந்து ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக 1 வீக்கு மேலே வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புதினா. புதினா வந்து நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், பொதுவாக வந்து பிரியாணிக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். புதினா சட்னி வந்து அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ரேர் ரொம்ப நான் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி பிரியாணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், அதனால ஒரு கட்டு மட்டும் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து நம்ம டிஷ்யூ சேர்த்துட்டு புதினாவை வந்து இலையிலையாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப வந்து எலசாக இருக்கிற தண்டையும் பயன்படுத்திக்குவேன். அதே மாதிரி நம்ம சேனலில் ஏதாவது குக்கிங் ரெசிபிக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னா புதினா வந்து ப்ரெசன்டேஷனுக்கு பயன்படுத்துறதுக்காக அந்த நுனியோடு வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ புதினாவும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ரெண்டு லேயராக இதே மாதிரி நம்ம வந்து டிஷ்யூ வச்சு அதுக்கப்புறமா புதினா கீரை எல்லாமே போட்டோம் அப்படின்னா அதிகமாக வந்து ஈரம் பிடிக்காது, உங்களுக்கு வேர்க்காது. அடுத்தது வந்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து ஃப்ரிட்ஜில் எப்போதுமே ஸ்டோர் பண்ணும்போது அதனுடைய காம்பை எடுத்துகிட்டு தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். மிளகாயும் வந்து இதே மாதிரி பேட்சாக டிவைட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து டிஷ்யூ வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த கண்டெய்னருடைய ஓரம் எல்லாமே வந்து ரொம்ப க்ரீனிஷாக பிடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் நான் வந்து இப்போ வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு வந்து மாறிட்டேன். இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்து கடைசியாக இதே மாதிரி பாக்ஸில் வந்து டிஷ்யூ போட்டுட்டு நம்ம கருவேப்பிலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது தாங்க இன்றைக்கி என்னுடைய மார்னிங் 9:00 1:30 வரைக்கான ரொட்டீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரெண்டு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருந்திருக்கும். ஒன்று வந்து கீரை பொரியல், அதோட அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து என்னுடைய மெத்தடில்
நான் வந்து ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.